வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி தேர்வு எழுதணும் அப்படின்னாலே ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆதார் எண்ணை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான எளிமையான வழியிலேயே சுலபமாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 7 நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இணைச்சிடலாம். அந்த என்னென்ன வழி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதுதான் tnpsc.gov.in. இதை நீங்கள் டைப் பண்ணி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே முதல்ல போய்க்கோங்க. இது நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது, அதை தான் பார்த்தீங்கன்னா நான் சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இப்போ நான் பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேருந்ததே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நான் சிகப்பு கலரில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன், ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜ் தான் இது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், நிரந்தர பதிவு விவரங்கள் இப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுதான் ஒன்றும் கிடையாது, ஒன் டைம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்ட்ரேஷன். இது இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன்னாடியே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அவங்க இந்த நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இதை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு எண் உள்ளவங்க, அதாவது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிறவங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, ஏற்கனவே நான் பதிவு செஞ்சு வச்சுட்டேன், அதாவது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையிறதுக்கு நாம் லாகின் பண்ணணும், அந்த பாஸ்வேர்டு அப்புறம் அந்த பயனாளர் குறியீடு இதெல்லாமே இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி எல்லாருமே வச்சுருந்துருப்பீங்க. நுழைஞ்ச உடனே உங்கள் பயனாளர் குறியீடு, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா என்டர் தி ஆன்சர் அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துட்டு சமர் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமர் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், அதாவது நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க, நான் வந்து இந்தந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில். அந்த இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். நீங்கள் ஆதாரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜோட இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள் பிக்சரில். இதில் நீங்கள் ஆம் எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அதைத்தான் நான் சிகப்பு கலரில் வட்ட வடிவில் காமிச்சிருக்கேன். அந்த பட்டன் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஆமாம் நான் வந்து ஆதார் எண்ணை கொடுத்து நான் லிங்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எஸ் ஆம் அப்படின்னு கொடுத்த உடனேவே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் முதல்ல எடுத்த உடனே ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேமு, இந்த ரெண்டுமே வந்திருக்கும். ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்களோட ஆதார் நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குது, ஆதார் கார்டில் பேர் உங்கள் பேர் எப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே பேரில் கொடுங்க, ஆதாரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே பேரை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்களுக்கு இப்போ வந்து அப்பாவோட பேரோ இல்லை ஹஸ்பண்டோட பேரோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்திருக்கும் ஆதாரில், அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் நேமை மட்டும் என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ, ஸ்பெல்லிங் தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சு, உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது, உங்கள் ஆதாரில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதாரில் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே மாற்றிட்டு தான் நீங்கள் ஆதாரை இணைக்கணும். அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும், நேம் அஸ் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர். இதில் நாம் ஃபில்லப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட பேரை அங்கே காமிச்சிரும், நம்ம என்ன ஸ்பெல்லிங்கில் கொடுத்து வச்சுருக்கோமோ அதை அப்படியே காமிச்சிரும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் நம்ம அங்கே கொடுத்து வச்சுருப்போம் சர்டிஃபிகேட்டில், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறோம். அதை நீங்கள்
எல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எப்பவும் போல் உள்ளே என்ட்ரு பண்ண இந்த மாதிரி கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சரை என்டர் தி ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆன்சர் வருமோ அதை கொடுத்துருங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல்கள் எல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கரெக்டாக, ஆதார் கார்டில் இருக்கிற பேர் கரெக்டாக, அதுவும் ஸ்பெல்லிங் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் ஒன்றும் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணவுனவே இது வந்து உண்மையான தகவல் தான் அப்படின்னு உறுதிமொழி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அளிக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும். அதில் நீங்கள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கும், அதை தான் பார்த்தீங்கன்னா நான் செகப்பில் பார்த்தீங்கன்னா கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வரும் நம்ம மொபைலுக்கு. டிக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எல்லா தகவலையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நான் சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த சென்ட் ஓடிபிங்கிறத எல்லா தகவலும் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த செக் பாக்ஸில் டிக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சென்ட் ஓடிபிங்கிறத கொடுங்க. நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு நார்மலாக ஓடிபி வரும். ஓடிபி உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்கள் கரெக்டான நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை ஓடிபி வந்ததுமே நீங்கள் உங்கள் ஓடிபியை சிகப்பு கலரில் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சது தான். அந்த இடத்துல என்ன ஓடிபி நம்பர் வந்திருக்கோ அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அவ்வளோதான். லோட் ஆனவுடனே எல்லாமே உங்கள் தகவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு இந்த மாதிரி காட்டும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான், ஆதார் என்ன ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அவங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆதாரை லிங்க் பண்ண முடியும். இல்லை நான் இனிமே தான் டிஎன்பிஎஸ்சியே அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்.